நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் மூன்று காரணமாக இருக்கிறேன். நம்பி நல்ல கடவுளே, தாய் தந்தையமானவரே, அருமையான வாரத்தை முதல் நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உங்களை வழிபட ஆண்டு பாராட்டிய தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தைக்கென்று நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய ஆவியான வழியாக திருமணம் மறைவுகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார்கள். இயேசுவின் வழியை செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமே. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 24 ஞாயிறு சொல்லப்படுகின்ற இதனாலே படித்து சிரிக்கும்படியாக முன்குறிப்பிட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு நற்செய்தி நூல் 11 பிரிவு திருவசனங்கள் 25 தொடங்கி 30 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். அவ்வேளையில் இயேசு தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாகியுள்ளது என்றார் என்பவர்களே. வேத போதிக்கிற பணியை செய்வார்கள். இந்த செயல் நடக்கும் போது ரெண்டு விஷயம்
நாம செகண்ட் கிளாஸ் டீச்சர்னா நமக்கு முதல்ல என்ன பண்ணலாம், திருமலை மூச தெரியணும் இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா நமக்கு எப்படி பிரசங்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இது செகண்ட் கிளாஸ் டீச்சருக்கான கேள்வி. ஐயனும் அதை என்ன பண்ணுவாரு, போன புள்ளியில் வச்சுட்டு சமாளிக்க முடியல. ஐயன் பிரச்சனை தெரியுமா, குழந்தைகளை ஏற்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்கு பல நேரத்தில் ட்ரெயின் அவசியம் கிடையாது. அதில் நான் ஒரு ஆள். இந்த கதை சொல்லி பிரச்சனை பண்ணுறது எனக்கு தெரிய தேவை. எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த டெக்ஸ்டை எடுத்து இந்த பகுதியை விளக்கி மக்களுக்கு ரசீதி அறிவிக்கிறமே தவிர குழந்தை அளவுக்கு இன்னும் பண்ணல. இறங்கி போய் கதை சொல்லி பிரச்சனை பண்ணுறது ஒன்றும் புரியும். அப்போ நான் குழந்தைகளுக்கு புரிய விதமாக கல்லூரி ஆற்ற வேண்டும். ஆலய ஆதாரம் முடிந்த பிறகு நியாயம் பண்ணி நடத்தணும் சரிங்களா? இந்த ரெண்டு செயல்களையும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, திருத்தூர் திருநாளுக்கு பின்வரும் 24ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இதனால் திருச்சபையினுடைய கால அட்டவணை அதிலே கடைசி ஞாயிறு தான் இன்னைக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ஞாயிறு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெயர் மறுரூப திருநாள் எனும் ஞாயிறு. அதுக்கு அடுத்த வாரம் கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறு. புதிய திருச்சபை ஆண்டுக்குள்ளே போயிடும், கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள்ளே போயிடும். ஜனவரி 1ஆம் தேதி வந்து வருட பிறப்பாக இருந்தாலும் திருச்சபைக்கு புதிய ஆண்டு தொடக்கம் என்பது இதுதான். ஃபர்ஸ்ட் அட்வென்ட், கிறிஸ்து வருகைக்கு கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறு தான் என்னது, திருச்சபையுடைய முதல் நாள். இந்த ஞாயிறு ஞாயிற்று நாளுக்கு ஞாயிறு. இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த திருமலை பகுதிகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி விதைக்கு போகும்போது பல விதமான கேள்விகளோட என்ன பண்றாரு, வயலுக்கு போகிறார். இன்னைக்கு நான் விதைக்க போறேன் அப்படின்னா வேலையை போய் விளைச்சிருமா? மானாவாரி பயிர் இருந்தாக்க விதையை கொண்டு விளைச்சிட்டு அப்படிங்கிறதுல ஒரே ஒரு சேல ஓட்டி கொடுத்தா கவலை முடிஞ்சது. ஆனால் அதுவே நன்றாக விளைய வேண்டுமானால் முதல்ல ஒரு முறை என்ன பண்ணான், ஓட்டி மண்ணை திருப்பி விடணும். களைகள் எல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைமை கொடுக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணான், ரெண்டாம் சார் ஓட்டணும். ரெண்டு சார் ஓட்டிட்டு நீங்கள் மூணாவது சார் ஓட்டும் போது விளைச்சால்தான் மண்ணு வந்து அந்த செடி உடனடியாக வெளியே வருவதற்கும் அது பறந்து விரிந்து அந்த விதையினுடைய அந்த வீரியம் முழுசும் வெளிப்படணும்னா குறைந்தபட்சம் ரெண்டு சார் ஓட்டி நல்ல மண்ணு வந்து என்ன பூலியாக அப்படின்னால பூவி விட்டா எப்படின்ற அந்த மாதிரி மண் இருந்தால் தான் விதை என்ன பண்ணும் நல்ல வீரியமாக வளரும், கிளைத்து அந்த செடி வளரும். கிளைத்து வளர்ந்தால்தான் அது நிறைய பலனை கொடுக்கும். நீங்கள் விதையை விளைச்சிட்டு முதல் சார் ஓட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த முதல்ல வரும்ல அந்த முதல் நரம்பு தான் அப்படியே நிற்கும் இல்லையா, சீக்கிரமாக அது கிளைத்து வளராது. அதற்குரிய நாட்களுக்குள்ளே அது பலன் தரணும்னா அது மண் நன்றாக பக்குவப்படணும். இவைகளெல்லாம் விவசாயத்தில் இருக்கிற ஒரு வழிமுறைகள். இப்படி இருக்கும்போது ஒரு விவசாயி விதைகளை விதைக்கு எடுத்து செல்லும் போது பல்வேறு விதமான கேள்வி மனதில் இருக்கும். இந்த விதை முதலாவது நல்லா உழைக்குமா, அடுத்தது நிறைய பலனை தருமா, இந்த விதைக்கு தேவையான இந்த பயிருக்கு தேவையான உரம் என்ன, போதுமான அளவுக்கு நிலம் ஓட்டியிருக்கிறோமா, ஏற்ற காலத்தில் மழை பெய்யுமா, கடவுளே விதைக்கு போகிற இன்னைக்கு
குடும்பம் எப்படி இயக்கத்தான் தெரியாது.
பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தான் தெரியாது. பெற்றோருடைய கண்டிப்புக்கு பயந்து என்ன பண்ணுது, ஒரு திரைமறைவு வாழ்வு வாழ்கின்ற நிலை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, ஒழுங்கமாகவும் இருக்க மாட்டாங்க. கடைசி அவன் வாழ்வு கேள்விக்குறியாகவே போயிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சாமுவேல் என்கின்ற குழந்தையை கடவுளிடத்திலிருந்து வரமாக பெற்று கடவுளுக்கென்றே ஆலயத்திலே விட்டு விட்டாங்க. அந்த அம்மா விட்டுட்டாங்கிறதுனால ஏதோ வந்து போ எப்படின்னா போ அப்படி விட்டுட்டு போகின்ற அம்மா இல்லை. ஆண்டுதோறும் தன் மகனுக்கு புதிய சட்டை தைத்து வருகின்ற பெற்றோராக அண்ணாவும் எல்கனாவும் இருந்தாங்க. மகன் சாமுவேல் தன் தாயினுடைய மன விருப்பத்தின்படி கடவுள் முன்பாக உண்மையான பிள்ளையா ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்ந்தார். அதனால்தான் வயதான ஆசாரியன் பல ஆண்டு காலம் கடவுளுக்கென்று ஆலயத்திலே பலிபீடத்திலே ஆசாரிய பணி செய்கின்ற ஏழைக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் சிறுவனாக இருந்த சாமுவேலுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் நம்ம பெற்றோர்கள் என்று சொல்லுகின்ற போது நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்ற பெற்றோர்கள் பல நேரத்தில் இருக்குமே தவிர சில நேரங்களிலே பிள்ளைகளுடைய உணர்வுகளை கேட்டறிந்து செயல்படுகின்ற பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வதற்கு பெரிய ஐயராக தான் இருந்தது அவசியம் கிடையாது. சின்ன சின்ன குழந்தைகள் மூலமாக ஐயருக்கு பிரசன்னத்தை பண்ண வைப்பாரு கடவுள். நீ உன்னை புத்திமான் என்று என்ன ஒருவராகிலும் உன்னை நானே ஞானி என்றும் அறிவாளி என்றும் எண்ணிக்கொண்டு மற்றவர்களை அசத்தியாக என்ன கூடாது. அப்படி நான் எண்ணுவேனையானால் சின்ன பிள்ளைகளை வச்சு எனக்கு பாடம் நடத்துவார் சாமி. நீனா எனக்கு வந்து சொல்ற அப்படின்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி அனுப்புறது யாரு, கடவுள். எனவே அந்த அச்சம் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பரிசேயர்களும் ஆசாரியர்களும் மறைநூல் அறிஞர்களும் மேசியா வேண்டும் என்று விரும்பினார்கள் எதிர்பார்த்தார்கள். திருமறையிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அவர் சொல்வார், உங்கள் பிதாக்கள் என்னை கவன ஆவலாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு என்னை பார்க்கின்ற என்னுடைய வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஆனாலும் பரிசேயரும் மறைநூல் அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரிஜெக்ஷன் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவராகவே இருந்தார். வேற நீயா என்ன சொல்றது, சொல்றமா இல்லையா? நான் ஏன் தெரியுமா, நீயா என்ன சொல்ற சொல்லுகிறோமா இல்லையா? அந்த விதமான மனநிலை முதல்ல நமக்கு இருக்கக்கூடாது. இயேசுவை பார்த்தது அப்படிதான் சொன்னாங்க, வேற எனக்கு தெரியாத
அப்போ பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்று கற்பிக்க வேண்டிய நாம் நீ காணியை வாங்கி வச்சிரு, உங்க அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டிய வேலை உனக்கு கிடையாது. அவங்க எங்கன்னா வந்து சோத்துக்கு இல்லாம அழைத்து திரும்பி பண்ணி வந்து சாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நாம தான் பண்ணிக்கிறோம், உருவாக்கி வைத்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, வாயு பிள்ளைகளை வந்து கண்டிச்சா கோயிலுக்கு வரமாட்டான். அதனால வந்து பக்கத்துலேயே வச்சு கோல்மலை தட்டி கொடுத்துக்கிட்டு அவன் ஊர் உலகத்துல கத்துருவாரு பயிரத்துல நாம செஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தா தான் என்ன பண்ண முடியும். எப்பவுமே பத்து பிள்ளைங்க நம்ம கூட இருந்தாங்க ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலவுல போட்டகளில் இருக்கிற ஒரு திருச்செவியில் தான் நாங்களும் இருக்கிறோம். பிள்ளைகளை கண்டித்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிச்சையிலே வளர்க்க வேண்டும். சாமுவேல் அப்படி வளர்த்த, அதனால்தான் ஆசாரியனுடைய குடும்பத்திற்கு கடவுள் என்ன தீர்ப்பு வழங்குவார் என்பதை குழந்தைக்கு என்ன பண்றாரு சொல்லுகின்றார். அப்போ ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் வெளிப்படுத்த வேண்டியவற்றை குழந்தைகளுக்கு ஆகவே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிற நாம ஏதோ ஒரு நிலையில மேட்டிமையான எண்ணம், பிள்ளைகளை பார்க்கிற போது உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன இது தெரியுமா, அந்த நேரத்தில் பெருமை மேட்டிமையான எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இருந்து செய்ய வேண்டியது, பிள்ளைங்க கோலுக்கு மேல வந்துட்டான்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அவளை தான் தலையில திருட வச்ச முறையே வரப்பாங்க. பிள்ளைகளும் அப்படி இருக்க கூடாது. நான் படிச்சிருக்கிறேன், உனக்கு அந்த அளவுக்கு படிப்பு அறிவு இல்லம்மா, நான் காலேஜ் படிக்கிறேன், என்ன மாதிரி நீ அதிகமாக படிச்சுக்கிறியா, எனக்கு எல்லாம் தெரியுமா, நான் பார்த்துக்கிறேம்மா. ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம வாய்ந்தது வரவே கூடாது. இது பிள்ளைகளுக்கான அறிவுரை. நீங்க அம்மா வளரும் படிங்க, உங்களை படிக்க வைக்கிறதுனால இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் பெற்றோர்களுக்கு வராது பிடிக்கு கவனமாக இருக்கும். எனவே பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் கடவுளுக்கு முன்பாக எல்லா நிலைகளிலுமே கற்றுக்கொள்கின்ற நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா, அதுதான் முதல் செய்தி. அப்போ கடவுளுடைய வெளிப்பாட்டை நாம் உணர வேண்டுமானால் நான் கடவுளின் பிள்ளையாக இருக்க வேண்டும். கடவுளின் பிள்ளையாக நான் இருப்பதற்கு கடவுளின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளின் வார்த்தை கீழ்ப்படியாத ஒருவர் கடவுளுடைய பிரசன்னத்தை ஒழுக்காகவும் உணர முடியாது. பைபிள் வாசிக்க தெரியும், அதை படிக்கும் போதே ஆண்டவரையோடு பேசுகிறார் என்கின்ற அனுபவம் எனக்கு வேண்டுமானால் நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போது நம்முடைய வயது நம்முடைய அறிவுக்கு எட்டாதவற்றை நாம் விளக்கிக் கொண்டிருந்த ஆற்றலுடையவராய் இருப்பதற்கு கடவுள் அவருடைய ஞானத்தை நமக்கு அருள்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெற்றோர்களின் மனநிலையை உணர்ந்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற போது பெற்றோர்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். உலகத்திலே மிக உயர்வான இடத்திலே கடவுள் நம்மை கொண்டு போய் நிரப்புவார். அப்போ ஞானத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், புத்தி சொல்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், பெரியோர்களுடைய ஞான உரைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகின்ற போது தங்களை தாங்களே புத்தி பாண்டல் என்று எண்ணின பரிசெயலுக்கும் மறைமுள் என்றிருந்தும் அவைகள் விளங்கவே இல்லை. இயேசுவை கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு மனதிலே விருப்பம் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, ஒப்படைப்பு இல்லை, இதெல்லாம் என்று அசத்தையாக இயேசுவை பார்த்தார். யூதேயாவிலே இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யூதேயாவை விட்டு வெளியே போய்தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய வேலையை செய்தார். இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களை தாங்களே ஞானிகள் என்று அறிவாளிகள் என்று எண்ணிக்கொண்டு
இயேசுவை அசட்டை பண்ணினார். எனவேதான் ஆண்டவர் இயேசுடைய பணி யூதையாவில் பெரும்பாலும் செய்ததாக இருக்கார். எங்க இருக்கிறார் இயேசுநாதர் அப்படின்னா, கேரளம் என்ன சொல்லுவாங்க, அவர் வெளியிலே அவர் இருப்பார். ஏன்னா இங்கே அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, புறக்கணிக்கவும் செய்தார். இங்க நீ ஒன்றும் பண்ண மாட்டா, நான் பார்த்துக்கிறேன். நீ இங்க இருந்தாக்கா என் காணிக்கை வசூல் பண்றது என்னால முடியாது. போய் என்ன வெளியில் போய் அற்புதாரியா, நீ பெரியார் வரைக்கும் போய் அளவுக்கு ஆண்டவேசுவை உதயாவில் இராதபடிக்கு எப்ப பார்த்தாலும் அவர் விரட்டிக்கிட்டே இருந்தார். எனவே நான் கலிலேயாவுக்கு போய் விசுவாசம் என்னன்னு தெரியாது, கடவுளுடைய வார்த்தை என்னன்னு தெரியாத மக்களுக்கு அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற போது கடவுளே வந்திருக்கிறார் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். ஒரு பக்கம் யூதர்களும் யூதய மக்களும் வந்து இயேசுவை புறக்கணிக்கிறார்கள், இந்த பக்கம் கலிலேயாவில் இருக்கின்ற மக்கள் எப்பனா நம்ம தெருவுக்கு வருவார், எப்பனா நம்ம வீட்டுக்கு வருவார், வரவேற்று அவரை உபசரித்து ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருந்தார். இப்ப நான் அவரை எத்த வைக்கிறேன், இந்த பக்கம் திரும்பினா என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம், இந்த பக்கம் எப்படா நம்ம பக்கம் வருவாருன்னு காத்து கிடக்கின்ற இன்னொரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் கடவுள் தம்மை ஒருபோதும் வெளிப்படுத்துவது கிடையாது. மகனை ஏற்றுக்கொள்ளாதவனாலே கடவுளை தன்னையாம் கடவுளை பார்க்கவோ அவரை புரிந்து கொள்ளவோ முடியாது. இன்னொரு கூட்ட மக்களை திரும்பி பார்த்தால் பாவமா இருந்தது, ஏன்னா இவர்களாலே தீங்க தகாதவன் என்றும் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் நீலாம் படிக்காதவன், நீலாம் வந்து கைகால சரியா வராதவங்க, பேச வராதவன், கண்ணு தெரியாதவன், உனக்கு உலகம் தெரியாது என்று சொல்லி சொல்லி புறக்கணித்து வைத்து புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மக்கள். இயேசுவே அங்கே எப்படிதான் இருந்தாரு, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட நிலையிலிருந்து சொல்கிறார், இந்த மக்கள் உங்களாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கும் போது கடவுளே உங்களாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். எனவே தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு செய்யப்படுவே சோதம் குமாராவுக்கு செய்ததை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சொந்தமானதிலே மேசிய வந்திருந்த அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. தீர்ப்பு நாளிலே கப்பல் நகுமே நீ வானபுரியில் உயர்ந்திருந்தாலும் என்ன பண்ண தாழ நீ தள்ளப்படுவாய், ஒண்ணுமே இல்லாமல் போவாய் என்று சொல்லி எச்சரிப்பை விடுக்கின்றார். இந்த பக்கம் இருக்கிற அந்த பாவப்பட்ட மக்கள் பார்த்து சொல்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இங்கிருந்தே வாரு, நானும் உங்கள் மேல் தான் காயப்பட்டிருக்கிறேன், நானும் உங்களும் போலதான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகிறவர்களா இருப்பதற்கு நம்ம எல்லாரும் கொண்டாடி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற போது அந்த பாரம் பாதியா குறைச்சிடும் இல்லையா. மகிழ்ச்சி ரெண்டு மடங்காகவும் துக்கமாக இருந்தா பாதியாக குறையும். இதெல்லாம் இருக்கணும். ரெண்டு பேர் ஒரு வயது கொண்டு போய் நம்ம பக்கத்தில் போய் நின்று அழகாதுன்னு சொன்ன அது ஒரு பலம். அவர்கள் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஆள் இல்லாமல் தனிமையோடு போராடுகிறார். கிறிஸ்தவ சபைக்கும் கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா, பெரிய சிறப்புல ஒன்றும் இல்லை, அது ஒன்று மாத்திரம். அந்த மக்களுக்கெல்லாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி எடுத்து சொல்றதுக்கு ஆளு கிடையாது. பிரச்சனைன்னு வந்த பிறகு தான் நாலு பேர்த்து போய் சொல்லுவாங்க, அப்போ கூட அந்த பிரச்சனையை பிரச்சாரத்துக்கு தான் ஆள் இருக்குமே தவிர அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு ஆளு இருக்காது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு பணம் இன்றி விலையும் இன்றி கடவுள் கொடுக்கிற ஆலோசனை வாரந்தோறும் வந்து வழிபாட்டில் பங்கேற்று இந்த வசனத்தை கேட்டு போனாலே நம்முடைய துக்கம் எல்லாம் போயிடும், நம்முடைய மகிழ்ச்சியை ரெண்டு மடங்காக உயர்த்தி
சேவை பண்ணிட்டு போனேன், எங்கிருந்து தான் நம்பிக்கை வரும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆறுதல் படுத்த ஆறு இல்லாததுனாலேயே தற்கொலையை நோக்கி ஓடும் இந்த மக்கள் பலர் உள்ளன. எனக்காக யார் இருக்கிறார், நான் எதுக்கு வாழணும் என்ற நம்பிக்கையற்ற நிலைக்கு தங்களை தாங்களே தள்ளி கொண்டு அழிந்து போகின்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பெரும் சுமை சுமந்து சொல்லுகின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வாழ்கள். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க பார்க்கலாம் வந்து நான் தூக்கிங்க வந்தேன் சொல்லுங்க சாமி. நான் இந்த உலகத்தினுடைய பாடல்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இருக்கிறோம், இல்லைனாலும் இருக்கும். இந்த உலகத்தின் வசை மொழிகளும் பேச்சுகளும் முயற்சிகளும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இருக்கும். ஆனா எங்கிட்ட வரும்போது அது பாதியா குறையும். என்னோடு கூட நீ பேசுறவங்க ஆள் இல்லாததுனால்தான் இருக்கிறீங்க. ஒருவரை ஒருவர் ஏற்று ஒருவருக்கிற ஒருவர் மனம் விட்டு பேசுகின்ற போது உள்ளத்தில் இருக்கின்ற பார்வெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா பிபி என்ற நோய்க்கு வேலையே கிடையாது. பாரதிகள் கஷ்டங்கள் மத்தம் சொல்றது எல்லாத்தையும் காதுல வாங்கி வாங்கி உள்ள போட்டு போட்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் தெரியாது இருப்பதனால தான் பிளட் பிரஷர் ஆட்டுக்காரனா வந்து என்ன பண்றாங்க, பாதி வயதிலே நம்முடைய பாரத்தை எப்படி சுமக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க ஆளுநர்களாலே பாதி வயதிலே மறித்து போகின்றவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவர் என்ன செய்யறன்னா இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற வழிமுறை ஆண்டவர்களுக்கு கற்பிப்பார். அதுக்குதான் நம்ம போதுகிறார்கள். உங்க பாரத்தை என்னால சுமக்க முடியாது, ஆனால் ஒரு பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற போது ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து அதை பகிர்ந்து அதை எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதை கற்பிக்கின்ற போது அந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம், வெளியே வந்துவிடுவோம். ஆண்டு வயசினத்திலே வாழ்ந்து அவர்களிடம் ஒரு பெரிய ஆறுதல் அளிக்கின்றவர் யாருமே கிடையாது. கையெழுத்து சொன்னா கூட எனக்கு அந்த பிரச்சனை தீராதுன்னு நினைக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து முட்டி போட்டு ஆண்டவரோடு பேசுறேன். ஆண்டவர்களுடைய கூடியத்திலே உங்களோடு கூட இணைந்து பணி செய்கிற ஆள் தான் நானே தவிர நான் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவருக்கு இருக்கிறார். நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரே என்னுடைய பாரத்தை முன்பாக வைக்கிறேன் சொல்லுங்க, அது இறக்கிறதுக்கான ஆட்களை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். பெரும் சுமை சுமந்து சுமந்து இருக்கிறவர்களே, உங்க மனசுல எந்த பாரம் தான் சரி, யாருக்கிட்டுமே என் பிரச்சனையை சொல்ல முடியலையா, யாருக்கு சொன்னாலும் அது போய் புறம் கூறிவிடுகிறார்கள் தவிர அதற்கு சரியான தீர்வு இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஆண்டவருக்கு பேசுங்க, உங்க பிரச்சனை என்னன்னு கேட்காமலே உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆட்களை அனுப்புவதற்கானவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் நம்முடைய வாயிலிருந்து சொல் பிரவாதத்துக்கு முன்னே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். அதனால ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பாடல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இருந்துகிட்டேதான் இருக்கும். நீ ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை அந்தந்த நிலையிலே இருக்கும். குழந்தைகளை வந்து நடத்து போய் பார்த்தோம்னா அது நம்ம என்ன சொல்றோம்னு புரியாது, நம்ம போட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பான், பூஜையில என்ன புரியவே இல்லையா தெரியவே இல்லையான்னு போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ். வளர்ந்த பிறகு அவங்களை வந்து எப்படி நடத்து பொத்தி பொத்தி பாருங்க, வயசு பிள்ளைங்க அது ஆம்பு பிள்ளையா இருந்தாலும் பொங்கலை பிள்ளையா இருந்தான் கெட்டு போயிடலாம்னா என் பிள்ளை அப்படின்னு அப்படியே கண் பத்தி பாம்ப தூக்கமே இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். கல்யாணம் நல்ல பாட்டிலே பார்த்து கையை பிடிச்சி கொடுத்துருக்கணும், நல்ல பொண்ணா பார்த்து கையை பிடிச்சி கொடுக்கணும். இல்லைன்னா பொண்ணு சரியில்லைன்னா புள்ள வாழ்க்கை கெட்டு விடுவோம், பையன் சரியில்லைன்னா பொண்ணு வாழ்க்கை பொண்ணு வாழ்க்கைய கெட்டு விடுவோம். அப்போ ஒரு பாரம் பிள்ளையை பார்த்துட்டா அந்த குழந்தைய வளர்க்கின்ற பாரம் பாருங்கள். எல்லா காலங்களிலுமே நாம் பொறுப்புள்ள மனிதராக இருந்தால் எல்லா காலங்களிலுமே பிரச்சனை இருக்கும். அவர்
அவற்றை கையாளுவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் ஆண்டவருக்கு வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். அவர் எல்லா ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் வழங்குவதற்கு ஞானம் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்கு அவை வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த சிந்தனைகளை மனதில் ஏற்றவராக நம்முடைய பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைப்போம். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதிநடி காலத்திலே நேர்த்தியை செய்து முடிக்க வல்லவராகிய ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவரிடத்துல வருகின்ற போது வசனம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா என் நுகம் அழுத்தாது. அவர் நம்ம மேல ஒரு நுகத்தை வைப்பார். புரியுதா? நாம் இந்த உலகத்தில் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அது அடிமை தனத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு நுகத்தை நம்ம மேல வைப்பேன். என் நுகம் உங்களை அழுத்தாது. என் சுமை வந்து உங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்கும். அது பொருள் என்ன? என்னுடைய ஊழியத்தை செய்ய ஆறுதல்படுத்துவதற்கு ஆண்டு மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். உங்க பிரச்சனையே நான் யோசித்து யோசித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. மத்தவங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாம போயிடலாம். உங்களை விட அதிக பிரச்சனைகளை சந்திக்கின்ற மக்கள் இந்த சமூகத்திலே கோடான கோடி மக்கள் உண்டு. அவர்களை ஆற்றல் படுத்த வேண்டிய வேலை உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கவலையை பற்றி கவலைப்படாதீங்க. மற்றவர்களுடைய கவலையை தீர்ப்பதற்கு நான் உங்களை என்னுடைய பணியாளர்கள் அனுப்புறேன். போய் பாருங்க, அப்ப தெரியும் என் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்க வாய் சொல்லும். அதுதான் ஆண்டு வயசு அளிக்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்கு கடவுள் நமக்கு சித்தமுள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் நம்மிருந்து அகற்றி லகுவான அவருடைய சிலுவையை நமக்கு அளிக்கிறார். அவருடைய மீட்பு பணியை நமக்கு கொடுக்கிறார். அதை செய்வதற்கு நம்மை நாம் ஆண்டவரே ஒப்புக் கொடுப்போம். ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுங்கள். திருமறை வார்த்தைப்படி நம்முடைய சகோதர சகோதரி எல்லாருடைய அன்பிலும் ஐக்கியத்தில் இணைந்திருக்கின்ற போது நம்முடைய பாரம் எல்லாம் மறையும். நம்முடைய மனதிலே அமைதி உண்டாகும். உடலிலே பலன் உண்டாகும். உழைத்து வாழ்வதற்கு ஆண்டவர் ஆற்றல் அளிக்க வல்லவராயிருந்தார். கடவுள் நாமே இந்த திருவார்த்தையை நமக்கு ஆசீர் தருவாராக. ஆமே. கண்களைக்குரிய ஆண்டவர் நோக்கி வேண்டிக்கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஆற்றலுக்கும் இருப்பிடமாயிருக்கிற என் நம்பி நல்ல கடவுளே, இந்த நாளிலே உங்களுடைய திருமணங்களை வந்து உங்களிடத்தில் நாங்கள் வேலை கொள்கிறோம். இந்த உலகத்தின் பாடுகள் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனாலும் அந்த பாடுகளை மறக்கவும் அகற்றவும் உங்களுடைய சிலுவையின் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியாக வழியாக இவை அழைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து உப்படுத்துகிற எண்ணை நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கின்ற பணியை நாங்கள் செய்து நிறைவேற்றி எங்களை நாங்கள் ஆற்றல் படுத்திக் கொள்வதோடு சக மனிதரை நாங்கள் அன்பு செலுத்தி ஆறுதல் அளிக்க ஆளில்லாத மக்களை நாங்கள் ஆறுதல் படுத்துகின்ற ஆறுதலின் ஊழியத்தை எங்களை தந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட பணியை செய்ய ஆவியான வழியாக என்னை ஆற்றல் படுத்துகிறார்கள். எல்லா துதி கனம் மாற்றுமை யாவற்றையும் உமக்கு உதவிக்கு ஏறிருக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பமாகிய கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் நிறைந்த நல்ல கடவுளே. ஆமே. அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தைவாகிய கடவுளை அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பமாக கிறிஸ்துவையாரும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமையில பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாய்ந்ததும் இன்று எல்லா காரணம் அமையதும் நீடித்து நினைத்திருந்து வயதை காப்பிடுவார்.